हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कुक विद बानु। इनके स्पेशल आने स्वीट रेसिपी ओने पाक पोरंगे। ब्रेड स्लाइसेस वेच्चे रसम मुलाई सिंपला टेस्टा एप्टी सेलांगरता पाकला। इदोड अलवगले डिस्क्रिप्शन ले कुड़तरिके नोट पनिकोंगे। ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவு திக்கான பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி ஆடைகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பால் ஆடைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. எந்த அளவுக்கு பால் ஆடைகளை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். பாத்திரத்து ஓரங்களில் ஆடாயிருக்கிற பால் ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பால் ஆடைகளை கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆடைகள் தீஞ்சு போயிடும், இல்லை காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டு டிஃபர் ஆகிடும். அதனால் சேர சேர நம்ம பால் ஆடைகளை கலெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா திக்காக காஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 7 ஏலக்காயை நல்லா தட்டி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பாதாமை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 50 கிராம் சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சுகர் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சுண்டை காய்ச்சி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு திக்காக நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரசமுலாய் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் ஸ்லைசஸை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பகுதி உள்ள டிஃபன் மூடியோ அல்லது டம்ளரோ எடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் பாட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இதே மாதிரி மற்ற பிரெட் ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமுலாயில் இந்த பிரெட் ஸ்லைசஸை டிப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பரிமாறும்போது மட்டும் பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணி கொடுங்க. முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஊறி கரைஞ்சிடும். ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.